சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் வழியாக கடலுக்கு செல்லும் உபரிநீர் அளவு அதிகரிப்பு. சாலைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான நிலையில் பயணம். நீலகிரி மலைப்பகுதியில் மழையால் பவானி சாகர் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து. தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பாசன கால்வாய்க்கு தண்ணீர் திறப்பு நிறுத்தம். மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறப்பு 160,000 கனஅடியாக அதிகரிப்பு. உபரி நீர் அதிக அளவில் திறக்கப்படுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. 5 பேரை விடுதலை செய்து கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரிக்கை. கன்னியாகுமரியில் களை கட்டும் ஓணம் பண்டிகை. வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டு ஓண மூஞ்சல் கட்டி வரவேற்கும் மக்கள். திருப்பூர் அருகே மதுபோதையில் இருந்த இருவர் சாலையில் படுத்துக்கொண்டு அட்டகாசம். தடுக்க வந்த போலீசாரிடமே மதுபானம் கேட்டு ரகளை. விநாயகர் சதுர்த்தி திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் அனைவருக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா வாழ்த்து. நோய் நொடியற்ற ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்வு என்னாலும் நிலைக்கட்டும் என விருப்பம். கொலை வழக்கில் கட்டை ராஜாவுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஆம்பூர் அருகே பாலாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் மீண்டும் நீரில் மூழ்கியது பச்சை குப்பம் தரைப்பாலம். 25 மேற்பட்ட கிராம மக்கள் 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றிச் செல்ல வேண்டிய அவலம். கரூர் தரகம்பட்டியில் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு. 50 அடி உயரத்திற்கு மேல் தண்ணீர் பீரிட்டு இழுவதால் வீணாகும் பல லட்சம் லிட்டர் தண்ணீர்.